தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமாக விளங்கும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக மக்கள் முன்னணி அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு பொழிலன் அவர்கள். வாருங்கள், அவரோடு ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நீங்க உங்களோட சமீபத்திய நேர்காணல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணிருந்தீங்க. திராவிடர் அப்படிங்கறது ஒரு பொது பெயர், ஒரு பொது சொல்லாடல், அதை நம்ம வந்து பயன்படுத்தலாம், அப்படி இல்லை வேற ஏதாவது சொல்லிருந்தா நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க. இப்போ அந்த பொது சொல் அப்படிங்கிறது எதற்கு தேவைப்படுதுன்னு திரு புயலன் அவர்கள் நினைக்கிறார். அதாவது பொது சொல் என்பது அந்த பொதுங்கிறது எதுன்னு தெரிஞ்சாதான் அந்த பொது சொல்ங்கிறது எதற்கானதுன்னு தெரியும். தமிழர் என்பவர்களை தமிழர் தான் அழைக்கணும், நம்ம யாரும் அதுல மாற்று கருத்து இல்லை. தமிழ் அப்படி என்பது நம்மளுடைய தாய்மொழி, அதனால நம்முடைய தாய்மொழி எதுன்னு சொன்னா தமிழ் தான் சொல்லணும். அதுபோல நம்முடைய இனம் எது என்று கேட்கிற பொழுது நாம் தமிழர் தான் பதிவு பண்ணணும். அப்படி தமிழர்கள்னு பதிவு இல்லை, தமிழர்கள் தான் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு மிக நீண்ட காலமாகவே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்தியன்னு பதிவு செய்யக்கூடாது, குடி மதிப்பீட்டு கணக்கிலும் சரி, அவர்களுடைய பிறப்பு சான்றிதழ்கள்லையும் வேற அரசு பதிவுகள் எல்லாவற்றிலுமே என்னுடைய தேசிய இனம் அல்லது என்னுடைய இனம் எது என்று குறிப்பிடப்படும் இடத்தில் தன்னை தமிழன் என்றுதான் தமிழர்களும் மற்ற மொழியினர்களும் அந்தந்த மொழியின் வழியான இனத்தையும் தான் பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக தமிழன் என்பது தமிழர்களுடைய இன அடையாளம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா திராவிடம் என்பது குறித்து சிலது புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அத அந்த தெளிவா புரிந்து கொண்டோம்னா அது கையாளக்கூடிய இடத்தை நாம் சரியா விளங்கிக் கொள்ள முடியும். திராவிடம்னு ஒண்ணு இல்லை, திராவிடர்னு யாரையும் குறிப்பிடக்கூடாது, தமிழர் தான் குறிப்பிடணும். நாம் திராவிடர்னு நம்மை சார்ந்து குறிப்பிட்டா மற்றவர்கள் எல்லாம் அப்படி குறிப்பிடுகிறார்களா அப்படின்னு சிலர் கேள்வி எழுப்புறாங்க. நம்ம திராவிடர்னு தமிழரை குறிப்பிடல, குறிப்பிட அப்படி குறிப்பிட்டா அது தவறுன்னு கூட நாம சொல்லுகிறோம். தமிழர்களை மட்டுமோ அல்லது தமிழர்களிலிருந்து அதாவது தமிழிலிருந்து கிளைத்த தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட ஏறத்தாழ 40 மொழிகள் குறிக்கப்படுகிறது. வடபால் திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம்னு பாவாணர் அதை வகைப்படுத்தி காட்டுவார். இந்த 40 வகைப்பட்ட மக்களுக்கும் மூல மொழி தமிழ் போல மூல இனம் தமிழினம். இந்த தமிழினம் என்கிற ஒரு மூலத்தில் இருந்துதான் அது இடம்பெயர்ந்து போகிற பொழுது அந்த இடம்பெயர்ந்த இடத்தில் ஏற்பட்ட வாழ்வியல் தாக்கங்கள், மொழியியல் தாக்கங்களின் அடிப்படையில் அந்த இனமும் அந்த மொழியும் திரிந்து வேறு மொழியாகவும் வேறு இனமாகவும் திரிந்து போனார்கள் என்பதுதான் மொழியியல், இனவியல், மாந்தவியல் வரலாற்று கூறுகளா நம்ம புரிந்து கொண்டோம். அதுதான் எல்லா வரலாற்று அறிஞர்களுமே பெரும்பான்மையா நிரூபித்திருக்கிறார்கள். அதாவது தமிழியம் சார்ந்த வரலாற்று அறிஞர்கள் இதை நிறுவியிருக்கிறாங்க. ஆனா ஆரியம் சார்ந்த வரலாற்று அறிஞர்கள் அப்படி நிறுவல. ஏன் நிறுவலன்னா தமிழர்கள் குமரி கண்டத்தில் இருந்து தோன்றி அல்லது தென்பகுதியிலிருந்து தோன்றி விரவி வாழக்கூடியவர்கள்னு நாம் வரலாற்றால் அறியப்பட்டிருக்கிறோம், வரலாற்றை நிறுவியிருக்கிறோம், இந்த வரலாற்றை பரப்பி இருக்கிறோம். ஆனா ஆரிய சார்புடைய பெரும்பாலான ஆய்வு அறிஞர்கள் டிடி கோசாம்பி உள்ளிட்ட வடபால் அறிஞர்கள் மட்டுமல்ல, பார்ப்பன அறிஞர்கள் எல்லாரும் கூட, நீலகண்ட சாஸ்திரியார்கள்லாம் உள்ளிட்டு, அவர்கள் எல்லாருக்கும் என்ன கருத்துன்னா ஆரியர்கள் வருவதற்கு முன்பாக இந்த நிலத்துக்குள்ளார வடக்கிருந்து வந்தவர்கள் தான் தமிழர்கள் அல்லது திராவிடர்கள் என்பதாக அவர்கள் கருத்துரைக்கிறாங்க. இது அடிப்படையில் தவறான கருத்து. சரி, நாம் நினைக்கிறபடி தமிழ் என்பது இந்த விரவி வாழ்ந்த காலத்தில் அப்படியே தமிழாக மிக தெளிவான மொழியாக தோன்றியிருக்க முடியுமா அப்படிங்கிறதும் பல்வேறு கேள்விக்குரியது. அதாவது இங்க இருக்கக்கூடிய பளிச்சு, நம்ம பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பளிச்சு வாழ் மக்கள் தமிழ் இனத்தினுடைய மூல மக்கள் என்பதாக மொழியியல் படியும் சரி, இனவியல் கூறுகளின் படியும் சரி ஓரளவு நிறுவப்பட்டிருக்கிறது. பல்வேறு வெளிநாட்டு அறிஞர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பளிச்சு மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு பதிவு செய்திருக்கிறாங்க. இப்படியான விரவி இருக்கக்கூடிய மூல இனத்தை பளிச்சுகள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவது அல்லது தெலுங்கர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லுவதுன்னா அது இன்னும் முரணா போகும்.
இந்த இடத்துலதான் அவரு மற்ற பொதுவான அடையாளங்களுக்கு, இது நாம் கூட குறிப்பிடல, நாம் இப்ப ஐயா அவர்கள்லாம் பாவலரேறு அவர்கள்லாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் இன உலக தமிழ் இன முன்னேற்ற கழகம்னு அவர் அமைத்தார் தன்னுடைய இயக்கத்தினுடைய பெயரை. அப்ப தமிழ் இனமாக மருவி அவை பல்வேறு இனங்களாக மருவி போனவை. உலக தமிழ் முன்னேற்ற கழகம்னு அவர் வைக்கல, உலக தமிழ் இன முன்னேற்ற கழகம். அந்த தமிழ் இனமாக இருந்து அந்த இனம் மருவி போனவர்களாகவும் இருக்கிறார்கள்ங்கிறத அடையாளப்படுத்துகிற சொல்லா அது பயன்படுத்துறாங்க. நாம இன்னும் கொஞ்சம் கூடுதலா தமிழிய மக்கள் அப்படின்னு கூட நம்ம குறிப்பிடுகிறோம். தமிழியத்தை சார்ந்தவர்கள், தமிழிய மூலத்தை சார்ந்தவர்கள் நாம குறிப்பிடுகிறோம். கால்டுவெல்லை பொறுத்த அளவுக்கு திராவிடம்னு அந்த சொல் வழக்கு பயன்படுத்தினார். அது ஒரு பிழைபாடான சொல்லுன்னு மற்றவர்கள் இப்பொழுது குறிப்பிடுறாங்க. நமக்கு அது பிழைபாடான சொல்லா புலப்படல. ஏன் அப்படின்னா, அதுவும் ஒரு மருவிய சொல் தான். சமஸ்கிருதத்தினுடைய சில நூல்கள்ல இருந்த சொல் குறிப்புகளை மட்டுமே வச்சு அவர் குறிப்பிடல. டாலமி வந்து திமிரிக்லா திமிரிக்கா அப்படின்னு குறிப்பிட்டதா பதிவு இருக்கிறது. அதே போல வச்சரநந்தி வந்து நீங்க கிபி 470 அவங்க களப்பிரர் காலத்தினுடைய பதிவுல தமிழ சங்கம்னு வச்சிருக்கிறாங்க. நீங்க பிரெஞ்சு மக்கள் தமிழர்களை வந்து தமிழ் அப்படின்னு அழைக்கிறாங்க, ஆங்கிலத்துல வந்து டேமில் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது போல சமஸ்கிருதத்துல வந்து அவங்க திரமிழ திரமிட திராவிட அப்படின்னு அழைச்சிட்டு இருக்கிறதா சொல்லிதான் பதிவுகள் இருக்குது. அப்ப இந்த குல மக்களை திரமிட திராவிட அப்படிங்கிறது பதிவுகள் நிறைய இருக்குது. அதாவது வடபால் திராவிட, ஏன்னா அவரு நேரடியா தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கற்கல. அப்ப நேரடியா பல மொழிகளை ஆந்திராவில இருந்து பாக்குறாரு, பல்வேறு சமஸ்கிருத நூல்களை பாக்குறாரு. இந்தியா அப்படின்னாலே அது சமஸ்கிருதத்தினுடைய மூல மொழியை அடிப்படையாக கொண்டது என்பதாகத்தான் வரலாற்றை அவர்கள் புதுப்பித்து எழுதி வைத்திருந்திருக்கிறாங்க. அங்க அதுதான் சொல்லப்பட்டது. அந்த சொல்லப்பட்ட அந்த வரலாற்று குறிப்புகளை பார்த்த உடனே அவருக்கு அதிர்ச்சியா இருக்குது. இல்ல இல்ல, இங்க ஏதோ சமஸ்கிருதமோ அல்லது ஆரியர்களோ மட்டுமே வாழல, ஆரிய பார்ப்பனர்களுடைய வழிமுறையினர் மட்டுமே வாழல, இங்க அவர்கள் அல்லாத ஒரு வேற்று ஒரு குல மக்கள் உண்டு. அந்த குல மக்கள் திராவிடங்கிற ஒரு மொழியினுடைய அல்லது திராவிட இனக்கூறினுடைய மக்களாக இருக்கிறார்கள் என்பது அவருடைய கருத்து. இதை அவர் முன்மொழிஞ்சார். அவருக்கு கிடைத்த அவருடைய காலத்துல தொல்காப்பியம் கண்டறியப்படல, அதாவது எல்லாமே ஓலைச்சுவடிகளா இருந்தது. அந்த ஓலைச்சுவடிகள்ல இருந்து கண்டறியப்படாத நூலா அது இருந்தது அந்த காலத்தினுடைய பதிவுல. பல இலக்கிய நூல்கள் கண்டறியப்படல. அதனால அவருக்கு தமிழர்களுடைய தமிழ்நாட்டினுடைய தமிழுடைய மூல வரலாறுகள் தெரியாமல் போயிருக்குது. அந்த தெரியாமல் போனதிலிருந்து அவர் வந்து திராவிட திராவிட இனத்தினுடைய மூலக்கூறுகள் என்பதாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். அதை கால்டுவெல் எங்கெங்கெல்லாம் தவறி இழைத்திருக்கிறார் என்பதை பாவாணர் மிக விரிவா எழுதியிருக்கிறார். இல்ல இப்ப நீங்க நிறைய விஷயங்களை வந்து முழுமையா படிக்கல, அல்லது அவர் காலத்துல அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல. சோ அதனாலதான் திராவிட அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு சொல்றீங்க. அந்த திராவிடர்ன்ற பொது சொல் இப்போது எங்க தேவைப்படுகிறது நான் கேக்குறேன். இப்போது இல்ல, அதான் இந்த 250 காலமாக, அதாவது இந்த மூல இந்த குல மக்களின் இனக்கூறுகளாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு அந்த காலத்துல அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சொல் இந்த குல மக்களின் இப்ப கால்டுவெல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மொழிபெயர் தேயம் அப்படின்னு தான் சொல்லிதான் நம்மளுடைய தமிழ் தொல்காப்பியம் குறிப்பிட்டது. அதாவது இந்த மொழியிலிருந்து பெயர்ந்த தேயங்கள் அப்படின்னு குறிப்பிட்டது. பெயர்ந்த தேயங்கள்னு அது குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த எல்லாம் இணைத்த ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்படல. நீங்க வரலாற்றுல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி திராவிடம்ங்கிற சொல் பதிவு இல்லையோ அதே போல தமிழிலிருந்து பெயர்ந்த இன மக்களை எல்லாம் இணைத்த தமிழிய கூறிலிருந்து இவர்களெல்லாம் கிளைத்த ஒரு இனக்கூறின் மூல மக்கள் இருந்து கிளைந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு அடையாளம் இல்லை. இப்ப திராவிடம் கூடாதுன்னு சொல்லுகிற சிலர் ஐயா மணியரசன் உள்ளிட்டு ஆரியம் அப்படின்னு கடுமையா சாடுறாங்க. ஆரியம்னா யார், எது சுட்ட முடியுமா உங்களுக்கு தெரியும். அதாவது RSS வந்து ஆரியமும் திராவிடமும் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு அவங்க நூல் வெளியிட்டது. அந்த நூல்ல வந்து இந்த நூல் வந்து அவங்க வெளியிட்டது தான் இனவாதம் ஒரு கட்டுக்கதைன்னு. இந்த நூல் மட்டுமல்ல, இது பற்றியான ஆய்வு நிறைய அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து திராவிடம் என்பதும் தவறு ஆரியம் என்பதும் தவறுன்னு குறிப்பிடுறாங்க. இவங்க இப்ப திராவிடத்தை இங்க மறுக்கக்கூடியவர்கள் திராவிடத்தை மறுக்கிறாங்களே ஒழிய ஆரியத்தை மறுக்கிறது இல்லை. ஆரியம் என்பதை இருப்பதாகவும்
அந்த அதிகாரம் இருப்பதாகவும் குறிப்பிடுறாங்க. நான் இந்த இடத்துல ஒன்றை கேட்குறேன், ஆரியம்னா எது, ஆரியர்னா யார், யாருன்னு சுட்ட முடியுமா? இவர்கள் தமிழர்கள் வரும்போது தெரியுது, தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தெலுங்கர்கள். இன்னொரு கேள்வியும் இருக்குது, 14ஆம் நூற்றாண்டு வரை சேர மக்கள் வந்து தமிழர்கள், 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அவர்கள் மலையாளியாக மாறிடுறாங்க. அந்த மலையாளியாக மறுவினது எப்படி? ஏன் அவங்களே விரும்பி நான் இனிமேல் மலையாளி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்களா? நான் இனிமேல் தமிழ் பேச மாட்டேன். கலப்பினால் நிகழ்ந்த ஒரு மாற்றம் தான், புரியுது. அதுதான் வாங்க, அந்த சமஸ்கிருதம் ஏன் கலந்தது? உடனே இந்த இன அடையாளத்தை, இன அடையாளமே மாறுது, வேற ஒரு இனமா மாறிடுது. அவங்க மலையாளின்னு நம்ம வெட்டி வெளியேற்றிடுறோம், வேண்டாம் அப்படிங்கிறோம். வேண்டாம்னு சொன்னா கூட பரவாயில்ல, அவனும் எனக்கு பகைதான் அப்படின்றோம். 14ஆம் நூற்றாண்டு வரை அவன் வந்து நண்பனா இருந்தான், அல்லது நம்மளுடைய இனமா இருந்தான். இன்னைக்கு அவன் பகையானவனாக சிலரால் காட்டப்படுகிறது. அப்ப நமக்கு அவனையும் நம்மையும் பிரித்தது எந்த கூறு? அந்த சமஸ்கிருதம் என்கிறதும், அந்த சமஸ்கிருதத்தை தாய்மொழியாகவோ அல்லது தன்னுடைய அதிகார மொழியாகவோ வைத்திருக்கக்கூடிய ஒரு இனக்கூறு தானே அதை பிரித்தது. சமஸ்கிருதத்தை தங்களுடைய அடையாளமாக வைத்துக் கொள்பவர்களைத்தான் ஆரியர்கள் அப்படின்னு அவங்களும் குறிப்பிடுறாங்க. இப்ப அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, திராவிடம் இல்லைங்கிறாங்க. அதான் அந்த இடத்துக்கு வாங்க, அப்பதான் சரியா விளங்குங்கிற. அந்த ஆரியத்தால் பிரிக்கப்பட்ட இன்னொரு இனம் மலையாளம், அந்த ஆரியத்தினுடைய இனக்கூறால் பிரிக்கப்பட்ட இன்னொரு இனம் தெலுங்கு கன்னடம் எல்லாம் பிரிஞ்சிருச்சு. அந்த இனங்களுடைய மூல கூறு எது, மூல இனம் தமிழ்தான். தமிழ் மொழி, மொழியின் மூலக்கூறு தமிழ், இனத்தின் மூலக்கூறு, இனத்தின் தமிழ் இனம். இப்ப இந்த 40 மொழி இனங்களுமே எங்களுக்கெல்லாம் தமிழ் தான் மூலம், நாங்க தமிழ் இனத்தில் இருந்துதான் நாங்கள் எல்லாம் பெயர்ந்து வந்தோம், அதனால நாங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன அடையாளத்துக்கு வரலாம், நாங்கெல்லாம் தமிழ் இனம்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கொள்ளுவாங்களா? ஒத்துக்கொள்ள முடியுமா? அவங்க ஒத்துக்கொள்ள முடியாததுக்காக அது பொய்னு ஆயிடுமோ நான் கேக்குறேன். இருங்க வரேன், அது வந்து வரலாற்றின்படி அறிவியல் படி அதுதான் சரி. அரசியல்வாதிகள் அப்புறம் வரலாம், நம்ம எதுக்கு வரும், என்ன பேசணுங்கிறதுக்கு நம்ம வந்துருவோம். அதாவது அவர்கள் எல்லாம் மாற்றினமா வந்துட்டாங்க, 40 இனங்கள் அப்படி மாற்றினமா இருக்குது. நம்மை வந்து நம்ம தமிழம் தான் சொல்றோம், நம்ம திராவிடம்னு நம்ம சொல்லல, திராவிடம்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன், சொல்ல வரேன். அதாவது நாம் திராவிடர் இல்ல, ஒரு மலையாளியோ அல்லது ஒரு கன்னடரோ அல்லது எல்லாருமே, மற்ற இந்த 40 இனங்களும் அவரவர்களுடைய மொழி சார்ந்த இனங்களாக மாறிட்டாங்க. அதனால அவங்க அவங்க இனத்தை தான் சொல்லணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பாவாளரும் சொல்றாரு, மீண்டும் பாலாக மாறவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இத நான் தான் சொன்னேன், ஒரு தெலுங்கன் தமிழனாக முடியாது, ஒரு மலையாளி தமிழனாக முடியாது, அதே மாதிரி ஒரு கன்னடன் தமிழனாக முடியாது. ஆனா இவர்களெல்லாம் இணைத்த இதனுடைய மூல கூரை ஒரு பொதுப்பட சொல்லணுமா வேணாம்? ஆரியங்கிறதுல ஒரு மர, ஒரு உத்தரப்பிரதேச பார்ப்பனா இருக்கிறான், உத்தரப்பிரதேசக்காரன் இருக்கிறான், வங்காளத்து பார்ப்பனன் இருக்கிறான், தமிழ்நாட்டு பார்ப்பனன் இருக்கிறான், கேரளத்து நம்பூதிரி பார்ப்பனன் இருக்கிறான். இவர்களெல்லாம் பார்ப்பனர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா இவர்களுடைய மூல கூறு எது? இவர்களெல்லாம் தமிழர்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தமிழர்களா ஆரியர்களா? அந்த இடத்தை தெளிவுபடுத்திக்கிட்டா தாங்க இந்த இடத்துக்கு வர முடியும். கரெக்ட். ஒரு பார்ப்பனர் அவர் வந்து சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறாரு, வேதங்களை எதிர்க்கிறாரு, பிராமணிய கோட்பாடு எதிர்க்கிறாரு, தமிழை ஆதரிக்கிறாருன்னா அவரை நீங்க எப்படி வகைப்படுத்துவீங்க? அவர் ஆரியரா தமிழா? நான் அதான் சொல்லுவேன், நான் என்ன கேட்க வரீங்கும் பொழுது நான் சொல்லுவேன், ஆனா நீங்க தான் எதிர்க்கிறீங்க, திராவிடம்னு ஒண்ணு இல்ல சொல்லக்கூடாதுன்னு வரீங்க. அப்ப நீங்க யாரை ஆரியரா குறிப்பிடுறீங்கன்னு தான் நான் உங்களுக்கு. அதுதான் இப்ப நான் சொல்லக்கூடிய வகைப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒருவர் உங்களுக்கு ஆரியரா தமிழரான்னு கேக்குறேன். எனக்கு நான் தான் சொல்ல வரும்போது எங்களுடைய அரசியல் தான் தெளிவா சொல்லிடுறமே, திராவிடருக்கு பகை ஆரியம் தான், ஆரியம் என்பவன் பிராமணன் தான், பிராமணிய கோட்பாட்டை அடிப்படையாக வைத்திருக்கிறவன் பிராமணன், பொது கூறின் அடிப்படையில் தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் இவர்கள் உள்ளிட்ட இந்த 40 இன மக்களும் அவரவர்கள் மொழி சார்ந்த இனத்தினர்கள் தான்.
அதாவது தமிழன் தன்னை தமிழன் தான் சொல்லணும். ஆனா இந்த மொத்த இனக்கூறுகளையும் அடையாளப்படுத்தி சொல்லுகிற பொழுது இந்த மொத்த இனக்கூறுவினுடைய மூல கூறு என்னன்னு இந்த மொத்த மக்களும் சொல்லிக் கொள்வதற்கான ஒரு பொது சொல்லாக, அந்த பொது சொல்லாகத்தான் திராவிடம் என்பது. அதுவும் நான் சொல்லல, திராவிடம் என்கிற சொல் இந்த 250 ஆண்டு காலமாக புழக்கத்தில் வந்திருக்கிறதுன்னு சொல்றேன். பாவாணர் உள்ளிட்டு அதை பதிவு செய்திருக்கிறார். அதாவது தமிழ் திரிந்து மாறு மொழிகளெல்லாம் பிரிந்து போன பிறகு அந்த மொழிகளை எல்லாம் இணைத்து சுட்டி சொல்வதற்கு திராவிடம் என்கிற சொல் அடையாளத்திற்குரியதுன்னு பாவாணர் பதிவு செய்திருக்கிறார். அது போலதான் ஐயா பாவலரும் பதிவு செஞ்சிருக்கிறார், எல்லா தமிழறிஞர்களும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவர்கள் அரசியலுக்காக திமுக எதிர்க்கணும்னா திமுக பேசுங்க, ஏன் திராவிடம்னு பேசுறீங்கிற அவங்க வந்து திராவிட நாம வந்து தமிழர்களை திராவிடம் சொல்லல, அவர்களும் சொல்லல. அதாவது வீரமணி ஐயா கூட திராவிடர் கழகம் வைத்திருக்கிறவர்கள் கூட தமிழரை திராவிடர்னு அவங்க குறிப்பிடல, யாருமே குறிப்பிடல, பெரியார் கூட குறிப்பிடல. ஆனா தமிழர்கள் இவர்களெல்லாம் இணைந்த ஒரு பெரும் இனத்தினுடைய மூலக்கூறு திராவிடம்னு பேர் சுட்டணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பொதுப்பட. அந்த திராவிடத்துக்குள்ளார இதெல்லாம் இருக்குது. ஏன் அதை சுட்டணும்னு சொன்னா அது ஆரியத்திற்கு எதிரானது. ஆரியத்தை எதிர்ப்பதற்கு திராவிடம் தான் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆரியத்தை தமிழே என்னங்க, தமிழ் எதிர்க்குதே எங்க, தமிழ் தான் எதிர்க்குதே, ஆரியத்தை தமிழ் எதிர்க்குது. தமிழ் தேசம்னு பேசுவது ஆரிய எதிர்ப்பு தான், ஆனா தமிழ் தேசம் பேசுறவர்கள் எல்லாமே ஆரியத்தை எதிர்த்துல, நீங்க அதையும் புரிஞ்சு. அப்படி கிடையாது, இப்போ அதே மாதிரி இப்ப நீங்களே சொல்றீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மற்ற மொழி பேசுபவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்காக நம்ம வந்து திராவிடம் பயன்படுத்தணும். மீண்டும் புரிஞ்சுக்கீங்க, தமிழ்நாட்டில பத்தியே வரல, தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தமிழர்கள், தமிழரை தமிழை தாய்மொழியா கொண்டவர்கள் அனைவரும், தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவர்களை அணைத்து கொண்டு போவதற்குன்னு சொன்ன சொல்லலையே நானே. நான் நீங்க 40 மொழிகளா பிரிந்திருக்கிறார்கள், 40 தேசங்களில் இருக்கிறார்கள். அப்படின்னாத்தவர்களையும் இணைப்பதற்கான பொது சொல் அவர்களுடைய மூல இனம் திராவிட இனம்னு அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்காங்க, நம்ம பயன்படுத்தல. கர்நாடகத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கிறாங்க, தெலுங்கர்கள் இருக்கிறாங்க, கன்னடர்கள் இருக்கிறாங்க, கேரளாவில தமிழர்கள் இருக்கிறாங்க, ஆந்திராவில தமிழர்கள் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் ஏன் எல்லாரையும் ஒன்னா வச்சு திராவிடர்கள்னு சொல்லிக்கலாம்ப்பா அப்படின்னு ஏன் யாருமே சொல்லணும் ஒரு கேள்வி கேக்குறாங்க. சோ நீங்க மறுபடியும் மிகப்பெரும் குழப்பமான தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் வந்து திராவிடம்னு பேசுறீங்கன்றாங்க. இல்லைங்க, நல்லா விளங்கிக்கீங்க, யார் சொன்னதுங்க, நான் அதுக்குதான் அன்றைக்கும் எடுத்து காட்டியிருக்கிறேன். உலக அளவுல ஆரியத்திற்கு எதிரான இனமாக திராவிட இனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா நீங்க இல்ல சொல்லுங்க. எல்லா வரலாற்று நூலையும் எடுங்க, திராவிடம்ங்கிற சொல்லுக்கு டிக்ஷனரிக்குள்ள போவோம், என்சைக்ளோபீடியால போலாம், எல்லா ஆங்கில பதிவுகள்லயும் போங்க, திராவிடம் அப்படின்னா என்னன்னு போங்க. இது ஆரியம் அல்லாத, சமஸ்கிருதம் அல்லாத ஒரு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன மக்கள் அப்படின்னு பதிவு செய்திருக்கிறாங்களா இல்லையா. அதே மாதிரி தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் விளக்கத்தோட பதிவு செய்திருக்கிறாங்களா இல்லையான்னு நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு தான் கேட்கிறேன். உலகமே பதிவு செய்திருக்குது. அப்ப உலக அளவுல பதிவாக்கப்பட்டிருக்கிற நிலையில தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உலக அளவினுடைய பார்வைக்காகவும் இந்த 40 இன மக்களுடைய கூறுல அந்தந்த 40 மக்களுடைய மூலக்கூரை அடையாளப்படுத்துவதற்குமான பொது சொல்லாக திராவிட இனம் அப்படின்ற ஒரு திராவிட கூறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூறு பதிவாக்கப்பட்டிருக்குது. அப்படி அந்த சொல்ல உடன்பாடு இல்லைன்னு சொன்னா பொது சொல்லா ஒரு சொல்லை தேர்வு செய்து நாம அறிமுகப்படுத்தலான்னு தான் அன்னைக்கே நான் சொல்லியிருக்கிறேன். பொங்கலை வந்து திராவிடர் விழா குறிப்பிடுறாங்க, திருநாள் கொண்டாடுனதா சொல்றாங்க. ஏன் அவர் தமிழர் திருநாள்னே கொண்டாடலையா, தமிழர் திருநாள்னு பெரியார் வந்து பேர் வைக்கலையா, தமிழர் திருநாள்னு அவங்க கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்துல சில இடங்கள்ல சில விளம்பரமா திராவிடர் திருநாள்னு போடுறாங்க. எதுக்காக போடுறாங்க, அது ஒரு முக்கியமான செய்தி. அதே விழா நீங்க கேரளத்திலையும், அதே விழா ஆந்திரத்திலையும், அதே விழா கர்நாடகத்திலையும் வெவ்வேறு பேர்களாக பார்ப்பனர்களால் திரிக்கப்பட்டு மகர சங்கராந்தி என்கிற பேர்ல பார்ப்பன மயப்படுத்தப்பட்டு அப்படியாக மாற்றப்படுகிற பொழுது அவர்களுக்கு சொல்லுகிற அடையாளம் சொல்லுது. ஆனா தமிழ்நாட்டுல அது தமிழர் விழா, தமிழர் திருநாள்,
ஆனா அவங்க நீங்க எல்லாம் சேர்ந்து திராவிட திருநாள் மாற்றி சொல்லுங்க, மகர சங்கராந்தின்னு சொல்லாதீங்க, அவனு பார்ப்பனனுக்கு அடிமையாக சொல்லாதீங்கன்னு அவர்களையும் இணைத்து பொருள் கொள்ள வைப்பதற்காக பொதுவா ஒரு அடையாள சொல்லையும் பயன்படுத்துறாங்க. அந்த இடத்துல அவங்கள்ட்ட ஆரிய எதிர்ப்பு இல்ல. நான் மணியரசன் ஐயாவை சொல்லல, ஏன்னா மணியரசன் ஐயா ஆரியத்தை கடுமையா எடுத்துக்கிட்டும் வராரு, அதையும் எதிர்க்கிறாரு, ஆனா இந்த கேள்விகளையும் எழுப்புறாரு. அது ஒரு ஆய்வு நோக்கத்துல அவர் செய்யறாரு. இல்ல, நான் இப்ப அவரு கேட்கிற கேள்விதான் நான் கேட்கறேன். திரு மணியரசன் ஐயா எழுப்பக்கூடிய கேள்விதான் நான் உங்கள்ட்ட எழுப்புறேன். தமிழ்நாட்டிற்குள் தங்களை திராவிடம்னு சொன்னா தவறு இல்ல, திராவிடம்னு சொன்னா தவறு இல்லன்னு சொல்பவர்கள் இதே விஷயத்த ஆந்திராவுக்கு போய் நாமெல்லாம் திராவிடர்கள் பா, கேரளாத்துல திராவிடர்கள் சொல்லிட முடியுமான்னு கேக்குறாரு. ஏன் அங்க போய் சொல்லணும், எதுக்கு அங்க போய் சொல்லணும்? அவங்களுக்கும் திராவிட உணர்வை ஊட்டி வளருங்க அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு எதுக்கு திராவிட உணர்வை ஊட்டணும்? அவங்களுக்கிட்ட ஆரிய எதிர்ப்பு உணர்வு தான் ஊட்டணும். நீங்க அதைதான் சொல்லணும். அப்ப திராவிட உணர்வு தானே நீங்க ஊட்டணும். ஏங்க கேரளாவில இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் ஞான மடத்தினுடைய மக்கள் ஒரு மிக கேரளாவினுடைய திருவள்ளுவரைத்தான் தாயை, அதாவது ஒரு தலைமை குருவாக ஏற்றுக்கொண்டு 200 மேற்பட்ட இடங்கள்ல அவங்க திருவள்ளுவர் ஞான மடத்தை அமைத்து இயக்கம் கண்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை பாடல் இருக்குது. அந்த கொள்கை பாடலினுடைய 2 மட்டும் நான் சொல்றேன். பாரதத்தின் ஆதிவாசி திராவிடரோட சமுதாயம், சிந்து நதிக்கரை நாகரிகங்களில் வர்த்தமானின் சமுதாயம், ஆ வர்த்தமானின் சமுதாயம், அந்த முதல் 2. கேரளாவில் ரொம்ப விதிவிலக்கா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றீங்க. நானும் வரேன். நீங்க இதுவரைக்கும் பார்த்து வந்த கேரள அல்லது கர்நாடக அல்லது ஆந்திரத்தினுடைய விதிவிலக்கான ஆண்டை அதிகாரங்களை மட்டும்தான் பார்த்து வந்திருக்கிறீங்க. கேரளாவில் 50 அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய புலையர்கள், கேரளாவில் இருக்கக்கூடிய ஈழவர்கள் என்ன கருத்தோடு இருக்கிறார்கள், அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் என்ன, நாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் வேலை செஞ்சிருக்கிறோம். அப்ப அவங்க இந்த கருத்தோட இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க குடகுல இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களோட, மலைவாழ் மக்களோட வேலை செஞ்சிருக்கிறோம். அப்படி வேலை செய்கிற பொழுது அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நாங்க எங்களுக்கு தமிழ் தான் மூலம், தமிழ்நாட்டுக்காரர்களோட தான் இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஒரே திராவிடர்கள் இனத்தை சார்ந்தவங்க தான் அப்படிங்கறத அவங்க கருத்தை சொல்றாங்க. தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா நீங்க பேசுறீங்க, திராவிடம் திராவிடர்கள்னு பேசுறீங்க, ஆனா மற்ற மாநிலங்கள பேசவே இல்லையே. எந்த அளவுக்கு வெளிப்படையா தெரியும், நம்ம எப்படிங்க அங்க போய் பேசுறது முறையாக முடியும்? நம்ம அங்க இருக்கிறவர்களுக்கு அந்த அறிவை பகிற்றி அவர்களை அப்படி பேச வைக்கணுமா? உங்களுக்கு ஆரிய எதிர்ப்பை நீங்க கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புறீங்க இல்லையா? கட்டாயம், கட்டாயம். அப்ப ஆரிய எதிர்ப்பு திராவிடம்னு நீங்க சொல்றீங்கன்னா அங்க போய் நம்ம எல்லாம் திராவிடர்கள், நம்ம திராவிடம் பேசணும்னு சொல்ல வேண்டியதானே? கட்டாயம் பேசித்தானே இருக்கிறாங்க, பேசித்தானே இருக்கிறாங்க, பேசி ஏற்றுக்கொண்டது போல தெரியலையே. தெலுங்கு தேசம்னு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இல்ல தெலுங்கு தேசம்னு தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க, நல்லா இன்னைக்கு வரைக்குமே கர்நாடகாவில கன்னட தேசத்திற்கான ஒரு கட்சி கிடையாது. அதே மாதிரி கேரளாவில கேரள தேசத்திற்கான ஒரு கட்சி கிடையாது. ஒன்று காங்கிரஸ் இருக்கும், இல்ல கம்யூனிஸ்ட் தேசிய கட்சிகள் இல்ல. அதே போல ஆந்திராவை பொறுத்தளவுக்கு ஒரு ஆந்திர தேசத்திற்கான கட்சிகள் என்பது என்டி ராமராவுக்கு பிறகுதான் வருது, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான். அப்ப என்டி ராமராவ் வந்து ஒரு பெரிய கோட்பாட்டாளர் எல்லாம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய திராவிடம் தமிழம் அல்லது தெலுங்குனுடைய மூலம் இதெல்லாம் விளங்கி கொண்டவர் இல்லை. ஆனா அந்த நிலையில அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா தெலுங்குங்கிற முன்னெடுப்புல இருந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆந்திரத்துல போய் அதிகமா வேலை செஞ்சது இல்லை. அவங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த அரசியலை பயிற்றுவிச்சது குறைவு. அப்ப அந்த நிலையில இருந்து நம்ம போகாத இடத்தெல்லாம் கேட்க இயலாது. ஒரிசாவிலேயோ மகாராட்டியத்தில் மராட்டியத்திலேயோ இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த அறிவை பெற்றுட்டாங்களான்னா இல்ல. நம்ம ஊர்ல வேலை செய்யறதுக்கே நம்மளுக்கு நேரம் பத்தல, இது ஆகல. அவர்கள்ல சில பேர் ஆரிய எதிர்ப்போட இருக்கும்பொழுது அவங்களுக்கு நம்ம பார்த்து ஒரு முறை பேசி இது போல இந்த கொள்கையோட நாங்க இருக்கிறோம், நீங்களும் அதே கொள்கையோட இருங்கன்னு பேசும்போது அவங்க வெளிப்படுத்துகிற செய்தியிலிருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம். என்ன புரிந்து கொள்கிறோம்? அவங்களும் ஆரிய எதிர்ப்போட இருக்கிறார்கள், அவங்களும் தங்களை திராவிடர்னு கருதுகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த புரிதலை நம்ம அவங்களுக்கு பயிற்றுவிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. பயின்று அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. கர்நாடகாவில இந்திய எதிர்ப்பு இருக்குது, கர்நாடகாவில சமஸ்கிருத எதிர்ப்பு இருக்குது, கர்நாடகாவில இந்து மதத்தினுடைய எதிர்ப்பு இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும் பார்ப்பன எதிர்ப்பும் கர்நாடகாவில நிறைய இருக்குது. இல்ல கன்னடர்கள் எதிர்ப்பு பண்றாங்க, இந்து மத எதிர்ப்பு பண்றாங்க, பார்ப்பன எதிர்ப்பு பண்றாங்க, ஆனா எங்கேனும் கன்னடர்கள் தங்களை திராவிடர்கள் அழைச்சுக்கிட்டாங்களா?
அதைதாங்க சொல்ல வரேங்க. அவங்களுக்கு இப்ப தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான வரலாற்றியல் பின்புலமும் மொழியியல் அறிவும் வளர்ந்த அளவிற்கு அவர்களுக்கு இந்த அறிதல் கிடையாது. அப்படி அந்த எதிர்ப்பு உள்ளவர்களுக்காகவது, மற்றவங்கள்ட்ட இருக்கட்டும், அந்த மாதிரி எதிர்ப்புணர்வு உள்ளவர்கள்ட்டையாவது நாம ஒரு உறவு கொண்டாடி இந்த அரசியலை பயிற்றுவிச்சிருக்கிறோமா? எங்கேயோ இருக்கக்கூடிய ஆரியன் எல்லா மாநிலத்துக்குள்ளாரையும் வந்து ஒட்டுமொத்தமா ஆரிய தேசம், இது ஆரிய வர்த்தம், இது ஆரிய பாரதம் அப்படின்னு அவன் சொல்லுகிற பொழுது அந்த ஆரியத்துக்கு எதிரான வேலைப்பாடுகளை நாம் இங்க எல்லா இடங்கள்லயும் பரவுகிற திட்டத்தையும் வச்சிருக்கணுமா வேணாவா? பரவி அவர்களையும் அந்த ஆரியத்துக்கு எதிரான தூண்டல்களை, அந்த அறிவூட்டல்களை செய்யணுமா வேணாவா? இல்லைன்னா இவன் என்ன பண்ணிடுறான், ஒட்டு மொத்தமா ஆரியம் என்பதும் இவங்க கட்டு கட்டி விடுறது, கட்டு கதையாக மாறுகிறது. ஆரியம் என்பதும் இவங்க ஆரியம்னு வகைப்படுத்துவதும் பிழை. இங்க நாங்க தான் உண்மையான தமிழர்கள் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனர்கள் குறிப்பிடுறாங்க. நீங்க தமிழர்கள் ஒத்துக்கிறீங்களா? சீமான் ஒத்துக்கிறார். பார்ப்பனனை தமிழன்னு ஏற்றுக்கொண்டதுனாலதான் பார்ப்பனர்கள் சீமான தூக்கி விடுறாங்க. பார்ப்பனர்களுக்கு சீமான் தேவைப்படுகிறார், சீமானுக்கு பார்ப்பனர்கள் தேவைப்படுறாங்க. இப்ப நீங்க வந்து இப்ப சீமான் அப்படிங்கிறவர் கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு, நீங்க அவர் வந்து பார்ப்பனர்களை தூக்கி விடுறாங்க, அவரும் பார்ப்பனர் தூக்கி பேசுறாருன்னு சொல்றீங்க. அப்ப நம்ம திருப்பி இன்னொரு கட்சிக்கு போக வேண்டியது இருக்கு. இப்ப திமுக பார்ப்பனர்கள் விரும்பலையா, திமுக பார்ப்பனர்களை விரும்பலையா? பார்ப்பனர்களை விரும்புறாங்களான்னா பார்ப்பனர்களை உறுப்பினர்களா கூட சேர்த்திருக்கிறாங்க. ஆனா பார்ப்பன எதிர்ப்பை செய்யாம இருக்கிறாங்களா? திமுகவை ஏன் சீமான் எதிர்க்கிறாருன்னு நான் வரவே இல்லை. நான் வந்து அவர் திராவிடத்தை பற்றி பேசுவதற்கு தான் நான் நுழையிறேன். ஏன்னா அவர் திராவிடத்தை எதிரியாக்கும் பொழுதுதான் எனக்கு என்னன்னா, நீ பார்ப்பனர்களுக்கு நீங்க உறவா இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய உண்மையை எடுத்து சொல்ல வேண்டி இருக்குது. பார்ப்பனருக்கு நீங்க உறவானதுனாலதான் நீங்க அவருக்கு வந்து பார்ப்பன எதிர்ப்பை விட ஆரிய எதிர்ப்பை விட திராவிட எதிர்ப்பு தான் முதன்மையாக அவர் நடைமுறைப்படுத்துறாரு. அப்ப திராவிட எதிர்ப்பை யார் நடைமுறைப்படுத்துவா முதன்மையாக ஏற்றுக்கொண்டு அப்படின்னா, பார்ப்பன உறவோட இருக்கிறவர்கள் தான். அப்படிதான் கடந்த காலங்கள்ல எல்லாம் நடந்து வந்திருக்குது. அப்ப நீங்களும் அதே தான் செய்யறீங்க. உங்களுக்கு திரைமறைவுல எல்லா பார்ப்பன சக்திகளையும் ஆதரவாக்கி கொண்டு வெளிப்படையாக திராவிட கருத்தியலை எதிர்க்கிறீங்க. அதை எப்படி எதிர்க்க முடியும் அப்படிங்கறதான். நீங்க திமுகவை திமுகன்னு எதிருங்கிற, திமுகவிட்ட திமுகன்னு எதிருங்க. நான் அதுக்கு நுழையவே முடியாது, நுழையவும் மாட்டேன். ஏன்னா திமுக மேல நமக்கும் திறனாய் இருக்குது. அண்ணா திமுக எதிர்க்கிறோம், மற்ற எல்லா கட்சிகளையும் எதிர்க்கிறோம். இந்திய அரசியல் கட்சிகள் என்பதே தப்பு. அரசியல் வழியாக, தேர்தல் வழியாக தமிழ் தேசத்தினுடைய விடுதலையை பெற முடியாது, உரிமைகளை பெற முடியாதுன்னு நாங்க ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கிறவங்க. ஆனா சீமான் திமுகவை எதிர்ப்பதற்காக கட்டாயம் நாங்கள் இவர்கிட்ட வரல. சீமான் ஆரியத்தை எதிர்க்காமல் இந்தியத்தோடு இணக்கமாக போகிறார், ஆனா திராவிடத்தை கடுமையா இருக்கிறார். அந்த இடம் தான் நாங்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இப்போ நீங்க சொல்றது பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சீமான் வந்து திராவிடத்தை கடுமையா எதிர்க்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னொரு சில திமுகவை அட்டாக் பண்ணதான் நாங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல, எங்களுக்குமே நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்றீங்க. அவர் ஏன் திமுக திராவிடத்தை கடுமையா எதிர்க்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம்னா, திமுக தான் தமிழ்நாட்டில் திராவிடத்தை பத்தி நிறைய பேசுறாங்க, இன்னுமே திராவிடத்தை பத்தி அவங்க கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நாம திமுகவையும் திராவிடத்தையும் கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி திராவிடர்கள் அல்லது திராவிட நாடு அப்படிலாம் பேசாதவங்க தேர்தலுக்கு பிறகு பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக், திராவிடம்னு பேசுறாங்க. அப்ப தேர்தலுக்கு முன்னாடி தமிழ் தமிழர் தேர்தலுக்கு பிறகு திராவிடம் தேவைப்படுதான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, அதான் மறுபடியும் அவரு திமுகவை, திமுகவுடைய அரசியல் மெலிவு, அதாவது இந்திய அரசை திமுக எதிர்க்கவில்லை, பார்ப்பனர்களை சரியா எதிர்க்கல, இந்திய அரசு கிட்ட இருந்து போராடி உரிமைகளை வாங்கல அப்படின்னு எதிர்த்திருந்தா நம்ம இதுல நுழைய வேண்டிய தேவையில்லை. ஆனா திமுகவை எந்த இடத்துல எதிர்க்கிறாருன்னா, நீங்க ஏன் திராவிடன்னு பேசுறீங்க? உங்களுடைய திராவிடம்னா திராவிடன் இனம் இனக்கூறுன்னு நீங்க சொல்லலாமா? அது இப்ப இருக்கிறவங்க மட்டுமா சொல்றாங்க? அவரு அந்த காலத்துல இருந்தே திமுகவினுடைய தோற்றமே திராவிடத்தின் மேலதான் தோன்றி வந்திருக்குது. நீங்க அதை கோட்பாட்டு அளவுல எதிர்க்கணும்னா எல்லாத்துக்கிட்டையும் அந்த கோட்பாட்டை விவாதிக்கணும். ஏன்னா நாங்க நமக்கும் திராவிடம்ங்கிற சொல்லாடல்ல தமிழர்களை திராவிடம்னு அவங்க சொல்லலன்னு குறிப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க தமிழர்கள் தான், தமிழர் தான் தன்னை பதிவு செய்திருக்காங்க, தமிழர் விழாவை பெரிதா இது பண்ணியிருக்கிறாங்க, தமிழர் திருநாளை அடையாளப்படுத்திருக்கிறாங்க. தமிழுக்காக அவங்க செய்யலையா? ஆட்சி அதிகாரத்துல அதுக்கு முன்னாடி இருந்த வடமொழி கலப்புகளை எல்லாம் தமிழ்ல மாற்றியவர்கள் திமுகவினுடைய ஆட்சிக்கு வந்த பிறகுதான். அவங்களுடைய மற்ற இது செயல்பாடின்மையை விமர்சனம் செய்யுங்க, அதுல நாங்க நுழையல.
ஆனா திராவிடம் என்கிற கூறுல வழி சொல்லி அவங்களுடைய கோட்பாடாக இருந்தாலும் செயல்பாட்டு அளவுல தமிழ் உணர்வுக்காகவும் தமிழ்நாட்டு உணர்வுக்காகவும் பல உரிமைகளை அவங்க பெற்றிருக்கிறாங்க, போராடியும் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் மேலும் பலவானதை அவங்க உறுதியோடு நின்று போராடவில்லைங்கிறது எங்களுடைய திறனாய்வு, உங்களுடைய திறனாய்வு கூட இருக்கலாம் இல்லை அப்படி, அது அடுத்ததுக்கு நான் அதுல வரல. ஆனா திராவிடம் என்பதுக்குள்ளாரதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் திமுகவை திறனாய்வுக்கு வரீங்களே ஒழிய, அல்லது சரி அப்படியே இருக்கட்டும், திமுக செய்யாதது ஒன்றை நீங்க எதுவும் ஒன்னு செஞ்சு காட்டல. அவங்க வந்து என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க நீங்க? அதிகாரத்துக்கு வராமலே இவங்க போராடி பல உரிமைகளை பெறலையா? திமுக என்றைக்கு 1949 தோன்றுச்சு, 1967 ஆட்சிக்கு வந்தது, ஏறத்தாழ 18 போராடி எத்தனை உரிமைகளை பெற்றாங்க, மிகப்பெரும் போராட்டங்கள் நடந்து அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுதான் எத்தனை உரிமையை நிலைநாட்டி இருக்கிறாங்க, நிலைநாட்டலையா? நீங்க சும்மா அப்படியே கண்ண மூடிக்கிட்டு வரலாற்ற பார்க்க கூடாது. அதிகாரத்துல தமிழ்நாடு ஏன் போனீங்க? நம்ம தமிழ்நாட்டுல இருந்துதான் நீட்டை எதிர்த்துட்டு இருக்கிறோம், தமிழ்நாட்டுல இருந்துதான் பலவற்றை எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டுல எல்லாரும் தான் அந்த எல்லாரையோடு கலந்து நீங்களும் செய்யலையே. திமுக எதிர்க்கும் போது திமுக தானே எதிர்க்கிறான் அப்படின்னு நீங்க நழுவுறீங்களே. திமுக தோல்வி அடையட்டும்ங்கிறதுல உங்களுடைய விருப்பம், யாரோட தோல்வி அடையணும்? இந்திய அரசை எதிர்க்கிற பொழுது நாம எல்லாரும் ஒன்றா சேரணுமா சேரக்கூடாதா? அந்த ஒற்றுமை உணர்ச்சி தமிழன்னு உண்மையாலுமே நீங்க நினைப்பீங்கன்னா அது வரணுமா வரக்கூடாதா? உங்கள்ட்ட அது கிடையாது. நீங்க எப்படியாவது திமுகவை தோக்கடிக்கணும், தான் வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிற வேகம் தான் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால பொய்யும் புரட்டுமா எதையாவது ஒன்று திரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. அதனாலதான் அவங்களுக்கு எதென்ன வருது, எல்லாத்தையும் இப்படின்னு மாற்றி மாற்றி பேச வேண்டி வருது. அதனால நமக்கு என்னன்னா, கோர்ட் உண்மையிலுமே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் என்று சொன்னா, தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னா, தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு எது எதிரி அதை முதல் தெளிவுபடுத்துங்கிற. திமுக எதிரியா? தெளிவா சொல்லிடுங்க, எங்களுக்கு திமுக தான் எதிரி, திமுக ஒழிச்சாதான் நாங்க இது பண்ண முடியும், தெளிவா சொல்லுங்க. நாங்க சொல்லுகிறோம், தமிழ்நாடு தன்னிறை அடையாததற்கு, தமிழ்நாடு அடிமைப்பட்டதற்கு, தமிழன் தலை நிமிர முடியாததற்கு, தமிழ் உரிமை பெறாததற்கு இந்திய பார்ப்பனியம் தான் எதிரி. இந்திய பார்ப்பனியத்தை கருவறுக்காமல் எதையும் நிறைவேற்ற முடியாது. இந்திய பார்ப்பனியத்தை திமுக சரிவர கருவறுவதற்கான நிலையில முழுமையாக போராடல. சரி, நீங்க அரைகுறையா கூட போராடல, நீங்க ஒரு அடிமை, பார்ப்பனியத்தினுடைய அடிமையா இருக்கிறார் சீமான். இந்த அடிமையால திமுக அவனுடைய அரை ஒரு குறைந்தபட்ச போராட்டங்களை திறனாய் செய்யவே முடியாது. அந்த திறமையோ அந்த பொறுப்போ இவரிடம் இல்லை. ஐயா, பே மணிகரசன் அவர்கள் கூட இது குறித்து நிறைய பேசியிருந்தாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இப்போ பிராமண எதிர்ப்பை வந்து பெரியாரோ திராவிடர் கழகங்களோ ரொம்ப அதிகமா சொல்றாங்க, நீங்க சொல்லிட முடியுமா? உதாரணத்திற்கு திமுக ஒழிப்பையே முதன்மையாக கொண்டு 67 வரைக்கும் செயல்பட்டு இருந்தாரு பெரியார். அப்ப வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிராமணர் பல பேர்களை வந்து அவர் ஆதரிச்சாரு. அப்ப இங்க எங்க இருக்கு பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறது? அவங்களும் சூழலுக்கு ஏத்த மாதிரி நடிக்கிறாங்க, நழுவுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ் தேச அரசியல் இது வந்து ஒரு ரொம்ப வருந்தத்தக்கது. ஐயா மணியரசன் அது போல பேசுவது எனக்கு சரியா படல. அவர் வரலாறு தெரியாதவர் இல்லை, அவர் முழுமையா வரலாறு அறிந்தவர். அப்ப ஏன் வந்து பெரியார் வந்து அந்த நேரத்துல நான் பெரியாருனுடைய நம்ம பெரியார் சரியா இல்லையாங்கிறது இல்லை இதனுடைய தருக்கம். பெரியார் வந்து காமராசரை ஆட்சி கொண்டு வர, ஏன்னா காமராசரை எப்படியாவது வீழ்த்திடணும்னு சொல்லி ராஜாஜியினுடைய சார்பில் இருந்த சத்தியமூர்த்தி வழியாக எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. இந்த வேலைகள் தெரியாதது இல்லை நம்மளுடைய ஐயாவுக்கு. சத்தியமூர்த்தியும் பார்ப்பனர்களும் சேர்ந்து கொண்டு ராஜாஜிலாம் சேர்ந்துக்கிட்டு செய்த சூழ்ச்சி கொஞ்ச நஞ்ச சூழ்ச்சி இல்லை. அந்த சூழ்ச்சியை வெல்லுவதற்காக காமராசரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை பச்சை தமிழர்னு அடையாளப்படுத்துகிறார் பெரியார். காமராசரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார். காமராசரோடு சில பார்ப்பனர்களும் இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குது? காமராசர் முதலமைச்சரா வராரு, அப்ப வரவேற்பதற்காக அவர் வந்து உந்து ஆற்றலா செயல்படுகிறார். இந்த உந்து ஆற்றல் பிழையா? இது எப்படி பிழையாக முடியும்? இதுல இருக்கக்கூடிய உட்கூறு ஐயாவுக்கு புரியாதா? தெரியாதவரா அவரு? அப்ப வெளி, ஆனா இப்ப இருக்கிற புதிய இளைஞர்களுக்கு தெரியாது, நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு கடந்த கால அரசியலை ஆழ்ந்து பார்க்கக்கூடிய நிலையில வரலாறு வெளிச்சமாக எல்லா இடங்களிலும் எளிதா கிடைக்கிறபடி இல்லை. ஏன்னா அப்படியான வரலாற்று நூலை யாரும் எழுதல, அதனால அது தெரியாம இருக்கலாம். ஆனா அதே காலத்தோடு வாழ்ந்து வந்தவர் என்கிற அடிப்படையில ஐயா அவங்களுக்கு தெரியணும், மணியரசன் ஐயாவுக்கு தெரியணும். தெரிஞ்சு தெரிஞ்சதை
பெரிய உலகத்துக்கு தெரியாத செய்தியின் வழியாக சொல்லும் போது எல்லாரும் அப்படியே மயங்கிடுவாங்கன்னு நினைக்கிறது தவறான நடைமுறை. மிகவும் வருத்தமாக இருக்கிறது அவர் அது மாதிரி நகர்வது. நிச்சயமாங்க, ரொம்ப ஒரு தத்துவார்த்த ரீதியான பல விதமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா நிதானமா ஆழமா உங்களுடைய பதில்களை கொடுத்திருந்தீங்க. இந்த நேரத்தில் எங்களுக்காக இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையையும் கருத்தனையும் பதிவு செய்து கொடுத்ததுக்கு மிக நன்றி போயிடணும் ஐயா. எனக்கு நன்றி தான், ஆனா எனக்கு சில வர இது இன்னும் நிறைவின்மை இருக்குது. அதாவது இந்த அரசியல் மிக தெளிவாக உணரப்பட வேண்டும், மிக பொறுப்பெடுத்து உணர்த்த வேண்டும் இளைஞர்களிடம் அப்படிங்கிறது நான் அந்த அக்கறையோடு நான் கருதுகிறேன். மற்றபடி எனக்கு சீமான் அவர்கள் சரியான நிலையில இருந்து ஆரியத்தையும் பார்ப்பனியத்தையும் இந்திய அரசதிகாரத்தையும் வீழ்த்துவதற்கான நிலையில் ஒரு தமிழ்தேச அரசியலை முன்னெடுத்து செயல்படுவார் என்று சொன்னா நான் அன்றைக்கு குறிப்பிட்டேன், நாங்கள் எல்லாம் கூட இணைவோம். ஆனா அவர்கிட்ட பொய்யும் புரட்டுமாக போலிமையான நடைமுறை இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா தமிழ்தேச விடுதலை என்பது ஆரியத்தை கருவறுக்காமல் பார்ப்பனியத்தை எதிர்க்காமல் தமிழை, தமிழ் தேசத்தை, தமிழ் நாட்டை நிலைப்படுத்தி வாழ்விக்க முடியாது என்கிற தெளிவான முடிவோடு நாங்கள் இருக்கிறோம். அதற்காக எத்தனை முறை நீங்க தர்க்கத்துக்கு அழைத்தாலும் நான் பதட்டப்பட வேண்டிய தேவையில்லை. இன்னும் ஆழமாக கூட சொல்லுகிற விளக்கப்படுத்துவதற்கு நான் அநியமாக இருக்கிறேன். அதை விளக்கப்படுத்தி தர்க்கமிடுவதற்கு அவர் எல்லாம் வந்தா கூட நான் வரவேற்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. நிச்சயமாங்க, ரொம்ப நன்றி. நன்றி. தனிநபர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கிறது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.